அனைத்து பாவங்களுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் உனக்கு ஏது? தர்மம் அதர்மம், பாவம் புண்ணியம், நீதி அநீதி, இவ்வனைத்தின் சம்பந்தம் ராஜ்யம் மற்றும் ராஜனுக்கு மட்டும் தொடர்புடையதல்ல. புவிவாழ் ஜீவராசிகள் அனைத்திற்கும் தொடர்புடையவை. இந்த அகிலத்தில் ஜீவனொன்று அதர்மத்தால் வேதனை கொண்டால் அதன் பிரபாவம் இந்த அகிலம் முழுவதும் வியாபித்து பிரதிபலிக்க துவங்கும். எவரேனும் ஒருவர் அதர்மம் இழைப்பவரைக் கண்டு அச்செயல் நிகழ்வதை தடுக்க முற்படாவிடில், உருவான இன்னலுக்கு தீர்வு காணாவிடில், மௌனம் சாதித்தவரும் அவ்வதர்மிக்கு சமமாகவே கருதப்படுவார். வானரவேந்தி, மரணம் முனை நெருங்கியது. இதை இறைவன் ஆணையென ஏற்பாய். ஆற்றிய பாவம் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு நல்வாய்ப்பாகும் இது. மனம் திருந்துவாய், இல்லையெனில் பாவ கர்மங்கள் உன் வாழ்விற்கு முக்தியை வழங்காது. உன் கணவன் உன்னை காக்க இயலாதவனாயினும் நீ உனது கணவனை காக்க வழி ஒன்றுள்ளது. அகங்காரம் என்பது விசித்திரமான குணம். மரணம் எதிர்வந்த வேளையிலும் தன் ஆணவம் அழிக்க மறுத்துவிட்டது. ஆணவம் உடையவன் தலைகனத்தால் உயர்நிலை பெற்றவனாக எண்ணி எதிர் நிற்கும் அபயம் நல்கும் ரூபத்தை துச்சமென எண்ணி தவறிழைக்க துணிகின்றான். தாம் தர்மத்தின் வடிவம், நற்குணம் ஒருங்கிணைந்த குணக்குன்று. சிறியவனான வாலி இன்று தம் சொல் கேட்டு ஆற்றிய பிழைக்கு பிராயச்சித்தம் தேடுகிறான். அதர்மம் புரிந்தவனை மன்னித்தருளுங்கள் ஐயனே. கொடியோனை வதைக்கும் வேளையிலும் அவனை சிதைக்காது. இந்த சிறியோனுக்கு ஆற்றிய பெரும் பாவத்திலிருந்து விமுக்தி வழங்க வேண்டும் என்ற தர்ம நெறியை பின்பற்றுகிறீர்கள். சத்தியம் உணர்ந்தேன். தாம் யார் என்று அறிந்தேன். தாங்கள் அவதரித்த பெருமானாவீர்கள். இதை ஹிருதயம் இப்போது உணர்கின்றது. சுவாமி, அண்ணியாரே, விவாகத்திற்கான அனைத்து பணிகளும் முடிவடைந்தன. இனி விரைவாக சீதையோடு நீ விவாகம் புரிந்தாக வேண்டும். விவாகத்திற்கான ஆயத்த பணிகளை விரைந்து முடித்ததில் மகிழ்ச்சி. இன்று நிறைவேறாத எண்ணம் ஒன்று நிறைவேற உள்ளது. அந்த எண்ணம் யாதன் அறியலாமா தந்தையே? மங்களம் துலங்க விவாகம் புரிய வேண்டும் என்று விரும்பினேன். மண்டோதரியையும் அன்று பலம் கொண்டு கவர்ந்தே கந்தர்வ விவாகம் புரிந்தேன். விவாகத்திற்கான பணிகள் அனைத்தும் முடிந்தனவா? விவாக மண்டபத்திற்கு விரைந்து சீதையை அழைத்து வாருங்கள். நான் சென்று அழைத்து வருகிறேன் தந்தையே, உத்தரவு தாருங்கள். சென்று வா. அதி விரைவாக அழகு நங்கையை அழைத்து வா. மகளே சீதா, சீதா, விவாகத்திற்கான ஆயத்தங்கள் நிறைவேறின. லங்கேசர் உன்னை அழைத்து வர உத்தரவிட்டார். மாதா, இதை கண்டீர்களா?
இன்று இந்த அசோக வனம் தனில் அழகிய மலர்கள் மலர்ந்துள்ளன. மகளே சீதா, சங்கடம் உன்னை நெருங்கிவிட்டது. இக்கட்டான நிலையை உணர்வாயாக. இந்த புஷ்பத்தின் அழகை உணருங்கள். இது கொண்டுள்ள ஆனந்தம் காணுங்கள். எத்தருணத்திலும் தன்னை எவரும் பறிக்கலாம் எனும் கவலை இதனிடம் இல்லை. பெரும் வேதனை கொண்டு உன்னிடம் புலம்புகிறேன் சீதா. மாதா, தர்மத்தின் வழியில் கர்மங்களை ஆற்றுவதொன்றே நம்மால் இயலுமென உணருங்கள். எவரையும் மாற்ற நம்மால் இயலாது. சற்று சிந்தித்து பாருங்கள். ராவணனுடைய செயல்கள், அவன் கொண்டுள்ள எண்ணம், இதை நம்மால் மாற்ற இயலாது. அவன் தவறிழைப்பதை தடுக்கவும் இயலாது, அறிவுரை எடுத்துரைக்கவும் இயலாது. ஆகையால் அவன் ஆற்றும் கர்மம் யாதோ அதை அவன் ஆற்றட்டும். என்னால் இயன்றது என்னவோ அதை நான் ஆற்றுவேன். தாரா, உனக்கு நான் தீங்கிழைத்தேன். நான் அதர்மம் எனும் மார்க்கத்தில் சென்று நம்பிக்கையோடு என்னுடன் வாழ்ந்த உனக்கு அநியாயம் இழைத்தேன். பாவியை மன்னித்தருள்வாய் தாரா, பாவியை மன்னித்தருள்வாயாக. தவறு சுவாமி, இந்த நிலைமை உருவாகும் என்று கவலை கொண்டேன். தங்களுடைய ஆணவ எண்ணத்தினால் நல்வழி யாதென அறிய தவறினீர்கள். சத்தியம் யாதென்று அறிவதற்கு முயற்சிக்காதிருந்தீர்கள். ஆனால் இப்போது தாம் தர்ம நெறி யாதென்பதை அறிந்து கொண்ட வேளையில் காலம் கடந்து விட்டதே ஐயனே. இனி தாம் மனம் திருந்து என்ன பலன்? மாற்றமானது நேரப்போவதில்லையே. தரா, நீ என்னை மன்னித்து அருளினால் எண்ணற்ற மாற்றங்கள் நிச்சயம் விளையும் தாரா. இல்லை, தவறு சுவாமி. ஆற்றிய கர்மம் தவறென்று உணர்ந்தீர்கள். அதற்கு பிராயச்சித்தமும் வேண்டுகிறீர்கள். தாம் என்னிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியமில்லை. அஞ்சனி நந்தனே, நீயும் பலமுறை அறிவுரை வழங்கினாய். நான் உன் வார்த்தைகளை ஏற்க மறுத்தேன். உன்னை மித்திரனாக பெறுவது பெரும் சௌபாகியமாகும். அந்த சௌபாகியத்தை என் இளவலான சுக்ரீவன் பெற்றுள்ளான். இந்த சிறியவன் உன்னை பற்றி அவதூறு உரைத்திருந்தால் அஞ்ஞானத்தால் உரைத்ததை மன்னித்து அருள்வாய். இருகரங்கூப்பி மன்னிப்பு வேண்டுகிறேன். சுக்ரீவா, உன்னிடம் மன்னிப்பு கோரவும் அருகதையற்றவனாய் மண்ணில் சாய்ந்துள்ளேன். தமையனான இந்த வாலியின் புத்தி பேதலித்ததால் அன்பின் திருவுருவமான உன்னை சத்ருவாக நினைத்தேன். சுக்ரீவா, எனது அன்பு அனுஜனை தேகம் விட்டு பிராணன் நீங்க மறுக்கின்றது. அதன் காரணம் அறிவாயா? ஏனெனில் இப்பாவிக்கு நீ இன்னும் மன்னிப்பு வழங்கவில்லை. வாலியனும் நான் அதற்கு யோக்கியமற்றவன். இருப்பினும் இறுதி இச்சை ஒன்றுள்ளது. நான் என்னுடைய பிராணனை உன் அரவணைப்பில் போக்க விளைகிறேன் சுக்ரீவா. எனது இந்த விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாயா? கூறு சுக்ரீவா. தமையனே, தந்தைக்கு நிகராக என்னை அரவணைத்து வளர்த்தீர்கள், சிக்ஷை நல்கினீர்கள். ஆனால் இன்று அனைவரையும் பிரிந்து செல்கிறீர்களே. தாம் இல்லையேல் இந்த சுக்ரீவன் அனாதையாகி விடுவார். இனி இந்த வாலி நிம்மதியோடு மரணத்தை எதிர்கொள்வான். என் இளவல் சுக்ரீவன் என்னை மன்னித்தருளினான்.
இந்த வாலியை தமையனாக ஏற்று இன்று என்னை ஸ்வீகரித்தார். என்னை ஏற்றது போல் எனது புத்திரன் அங்கதனையும் நீ ஸ்வீகரிக்க வேண்டும். நான் அவனுக்கு வழங்காத தந்தை எனும் அன்பை நீ வழங்க வேண்டுகிறேன். ரகுநந்தரே, தாங்கள் அருள்பாலித்ததால் என்னுடைய இறுதி சுவாசத்தின் வேளை நான் எனது உறவுகளின் சிநேகத்தையும் அன்பையும் மீண்டும் வாழ்வில் பெற்றேன். தாம் ஆற்றிய உதவிக்கு இனி எவ்வாறு வாலி நன்றி செலுத்துவான்? இது நான் முற்பிறவியில் செய்த புண்ணிய கர்மத்தின் பலனாகும். இறுதி சுவாசம் நீங்கும் தருணம் தனில் திருவின் முகம் கண்டு உயிர் போக்க விழைகிறேன். சுவாமி, 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 தமையனே. சற்று பொறு மகனே. இப்பொழுது சீதையை விவாக மண்டபம் அழைத்து வரச் செல்கிறாய் என அறிவேன். இது தந்தையின் ஆணையாகும் மாதா. மேகநாதா, இதுவரை நீ தவ புதல்வனாகவே தந்தையின் ஆணையை ஏற்று வாழ்ந்து வருகிறாய். தந்தை சொல் தவறானாலும் அன்னவருடைய சொல்லை நீ சிரமேற்க தவறியதில்லை. ஆனால் இதுவரை என்றாவது நீ தாயின் சொல்லை ஏற்றுள்ளாயா? இன்று வரை என்றாவது தாயின் உயர்வை பற்றி சிந்தித்திருப்பாயா மேகநாதா? அரசர் சீதையை விவாகம் புரிவது உன் தாய்க்கான அவமானம் அல்லவா? அவ்வுண்மை அறிந்த பிறகும் தாய்க்கு நேரவிருக்கும் அவமானத்தில் நீ பங்கெடுக்க வேண்டுமென்று முன்னேறுகிறாய். நீ உண்மையில் தந்தை சொல் ஏற்க விரும்புகிறாயோ? மன்னித்தருளுங்கள் மாதா. தந்தையுடைய சொல்லை அனுசரிக்க வேண்டியது தனையனின் தர்மமாகும். அதர்மத்தின் வழியில் தர்மத்தை பின்பற்ற இயலாது மேகநாதா. புதல்வன் என்பவன் தந்தை சொல் ஏற்பதற்கு இணையாக தாயின் சொல்லையும் ஏற்க வேண்டும். அசோகவனம் வாழும் சீதை எனும் நங்கையை தந்தை விவாக மண்டபம் அழைத்து வர கூறினார். என் புதல்வனான உனக்கு இப்போது உன் தாய் ஆணையிடுகிறாள். சீதையை அழைத்து வர செல்லாது. தாயுடைய ஆணையை ஏற்று இவ்விடம் விட்டு சென்றுவிடு. தந்தை என்னும் ஸ்தானத்தை மட்டும் அவர் ஏற்றிருந்தால் நான் தங்களின் வார்த்தைக்கு மதிப்பளித்திருப்பேன். ஆனால் அவர் என் தந்தை மட்டுமல்ல, இப்பொன் இலங்கைக்கு அரசர் லங்காதிபதியாவார்.
என்னால் தம்முடைய சொல்லினை ஏற்று தந்தையுடைய சொல்லை நிராகரிக்க இயலும். ஆனால் லங்காதிபதியின் ஆணையை நிராகரிக்கும் செயலை என்னால் ஆற்ற இயலாது. புத்திர துரோகத்தை சுவீகரிப்பேன், யுவராஜ துரோகத்தை சுவீகரிக்க மாட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள் மாதா. ரகுநந்தரே, தாம் என் கணவருக்கு அவர் இழைத்த அநீதி அதர்மத்திற்கான தண்டனையை வழங்கி மோட்சம் நல்கினீர்கள். தம்மிடம் நான் ஒன்று வேண்டுகிறேன். என் இறுதி வேண்டுதலையும் தாம் நிறைவேற்ற வேண்டும். எந்த பானம் கொண்டு வானர் அரசருக்கு தாம் முக்தி அளித்தீர்களோ அந்த பானத்தால் எனது வாழ்விற்கும் முக்தி வழங்குங்கள். இக்கணையை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவி தாரா, தாம் உரைக்கும் வார்த்தை என்ன? ரகுநந்தர் இன்று தங்களின் கணவரான வாலியை வதைத்து தவறிழைத்தார் என்று தாம் கருதுகிறீர்களா? இல்லை அஞ்சனை நந்தனே, நான் உதிர்க்கும் வார்த்தையின் பொருள் அது அல்ல. ரகுநந்தர் தவறிழைத்தார் என எண்ணுவதே தவறு. ரகுநந்தர் என் மணாளருக்கு மோட்சம் நல்கி தர்மத்தை, நீதியை, நியாயத்தை ரட்சித்து காத்தார். ஸ்ரீராமரின் உருவத்தை நான் அனுதினமும் வணங்கி ஆராதித்து பூஜித்து வருபவளாவேன். ரகுநந்தரே, நான் ஒரு பதிவிரத நங்கையாவேன். என் பதியானவர் உயிர் நீத்த பிறகு நான் புவியில் வாழ்வதில் அர்த்தமேதுமில்லை. ஆகையால் தம்மிடம் மன்றாடி வேண்டுகிறேன், இந்த பேதைக்கும் மோட்சம் நல்குங்கள். இந்த புவி வாழ்விலிருந்து எனக்கு முக்தி வழங்குங்கள். தேவி, தாம் குற்றமற்றவர். குற்றமற்றவரை ஸ்ரீராமர் தண்டித்ததாக சரித்திரம் இல்லை. ஜாம்பவான் அவர்களே, மனைவி என்பவள் அர்த்தாங்கினி ஆவாள். விவாகத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் ஆற்றும் கர்மங்களாலும் பந்தத்தாலும் பிணைந்தவர்களாவர். இல்லற வாழ்வினில் கணவனும் மனைவியும் சுகம் துக்கம் இரண்டையும் சமமாய் ஏற்பவர்கள் அவர். அதன் அடிப்படையில் அதர்மம் ஒன்று நேர்ந்தால் அதன் பலன் இருவரையும் சாரும். ஒருவரை மட்டுமல்ல. ஆகையால்
அவள் என்னை மாய்ப்பதால் ஸ்ரீராமர் மீது அவ பழியானது சுமத்தப்படாது. ரகுநந்தரே, என்னுடைய வேண்டுதலை ஏற்பீர்களாக.